இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவருக்கு மகிழ்ந்தாகட்டும். உயிரோடு கூட இருக்கிற ஒரு தேவன், நமக்காக பாடுகளை சகித்த தேவன், அவரை ஆராதிக்கும்படியாய், அவரை தொழுது கொள்ளும்படியாய் தேவன் கொடுத்திருக்கிற இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவருக்கு மகிழ்ந்து உண்டாகட்டும். இந்த நாளிலும் எங்களோடு கூட இந்த நேரடி தொடர்பில் இருக்கிற முடியாவதையும் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஜீவசுவாசம் ஆசீர்வாத சபையின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் மகிமைப்படும்படியாய், ஆராதனையிலே தேவ வல்லமை வெளிப்படும்படியாய் தேவ சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிப்போம். அவர் மகிமை உள்ள தேவன், அவர் நமக்காக யாவையும் செய்வார். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே, இந்த நாளிலும் கர்த்தாவே என்னோடு கூட இந்த நேரடி ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தாவே ஒளிபரப்பில் இணைந்திருக்கிற ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை காண்கிற ஒவ்வொருவருக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையை ஊர்த்தும்படியாய், உம்முடைய மகிமை வெளிப்படும்படியாய் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த இடத்திலும் நான் வந்து அவருடைய ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அடுத்த நடுவிலே நீர் கடந்து வருவீராக, ஆராதனையிலே நீர் பிரியப்படுவீராக, அடுத்த வார்த்தைகளை மத்தியில் அடுத்த வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், இன்றைக்கு வலமையோடு கூட அன்றைய எங்கள் நடுவிலே நீர் எழுந்தருடும்படி ஆகுமே துதிக்கிற தாவே, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம். அற்புத அடையாளங்களை செய்கிற ஒரு மகாபரிய தேவனை இயேசுவே மக்கள் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். வானாதி வானங்களை உண்டாக்கின தேவன், மாலை செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று வந்து இல்லை என்று வேணும் சொல்லுகிறார். Thank you.
Oh,
Jesus,
Yeah.
பாவங்களை எல்லாம் நீங்க சுமந்து தீர்த்த தேவ ஆண்டவரே,
மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவா எங்கள் பாவங்களை விட்டு விலக்கிறீர் என்று சொல்லி கத்தா. எத்தனை அன்புள்ள தெய்வம் ஆண்டவரே, அப்பா எங்கள் பாவங்களை இணையாது இருக்கிற தேவன் ஐயா, எங்கள் அக்கிரமங்களை இணையாது இருக்கிற தேவன் ஆண்டவரே, ஒரு விசை கூட எங்களை எல்லாம் அந்த வழியை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை எல்லாம் நாங்கள் பெருமையாக்குகிறோம் அப்பா. கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா ஆண்டவரே, இந்த வழியிலும் பரிசுத்த ஆவியானவரே, உடைய ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே வீட்டிலே அமர்ந்தபடி கூட ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு மனப்பட்டவர்களால் ஆராதித்துக் கொண்டிருக்கிறதே கர்த்தரின் அறிவின் ஆண்டவர். என் தேவன் ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறேன், என் தேவன் ஜெயத்தை கொடுக்கிறவனாகவே இருக்கிறேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை நீப்போகாது என்று வாக்கு பண்ணியிருக்கிற தேவன். நாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையா, நாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை தேவன் மேல் இருக்கிறவனாலே அந்த நம்பிக்கை ஒருபோதும் எங்களை வெட்கப்படுத்தாதப்பா ஆண்டவரே, எங்களை வெட்கப்படுத்தாத ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் திரும்பமாய் கர்த்தருடைய ஆலயத்திலே வந்த ஐயா ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற நாட்கள் மிக சமீபமாய் இருக்கிறது ஐயா, கர்த்தர் அதை கொண்டு வருவதற்காக நன்றி சொல்லுகிறோம் அன்பின் தேவனே. இந்த வேளையிலும் கூட ஐயா ஆண்டவரே, விசுவாசத்தோடு அப்பா உங்க சமூகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே இந்த ஜெப விண்ணப்பங்களுக்காக உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் தேவன் அற்புதத்தை செய்கிறவர் ஐயா, என் தேவன் அற்புதத்தை செய்கிற தேவன் ஆண்டவரே. உம்மாலே ஆகாததும் உம்மாலே கூடாதது என்று ஒன்றுமே இல்லை ஐயா, கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைப்படாதே ஐயா ஆண்டவரே. அம்மாவுடைய பிள்ளைகள் ஐயா எழுதி போட்டிருக்கிற இந்த குறிப்புகளுக்காக உங்க சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. குடும்ப ஆசீர்வாதத்துக்காக எழுதப்பட்டிருக்கிற குறிப்புகள் ஐயா ஆண்டவரே, கர்த்தாவே ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காகவும் சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காக எழுதப்பட்டிருக்கிற இந்த குறிப்புகள் எல்லாம் எங்கள் தேவன் ஆசீர்வதிங்க, எங்கள் தேவன் இவைகள் எல்லாம் அங்கீகரிங்கப்பா ஆண்டவரே. கர்த்தர் இந்த நாளிலும் ஆண்டவரே அற்புதத்தை செய்வதற்காக சோதனம் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் ஆசீர்வதிங்க, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற தேவன் தாமே. அப்பா நாங்கள் சபையாரை குருமணம் பண்ணுகிறோம், சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே எங்கள் தேசத்துக்காக உன்னை நோக்கி பார்க்கிறோம் ஐயா, எங்கள் உலக நாடுகளுக்காக உன்னை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. வேதம் சொல்லுகிறதே, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே சங்கீதக்கார 107 ஆண்டவரே 20 சொல்லும்பொழுது, அப்பா அந்த வசனத்தை நீங்க அனுப்புகிற தேவனையா ஆண்டவரே, அனுப்பி குணமாக்குகிற தேவனையா, அழிவுக்கு தப்புவிக்கிற தேவன் தான். அந்த காலை வெளியிலும் கூட ஆண்டவரே எல்லா கொள்ளைகளுக்கு விரோதமாய் நாங்கள் வருகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த காலைகளில் நாங்கள் எல்லாம் ஒருவனப்படுகிறோம், என் கர்த்தர் அற்புதத்தை செய்கிறவராயிருக்கிறேன், என் தேவன் அற்புதத்தை செய்கிறவராயிருக்கிறேன், பாதையின் கூடாரத்தை அணுகாது என்று வாக்கு பண்ணியிருக்கிற தேவன் ஆண்டவரே. நீதியினால் சிறப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், திகளுக்கு தூரமாவாய், அதனுடைய அணுகுவதில்லை என்று வாக்கு பண்ணியிருக்கிற தேவ ஆவியானவரையா, ஆவியானவரையே உங்க பலத்த கண்டுகொண்டாய் ஒப்பு கொடுக்கிறோம். இப்படி வியாதிகள் நீங்குவதாக, எல்லாவித பலவீனங்கள் நீங்குவதாக, எல்லாவித கொல்லைகள் அழிக்கப்பட்டு போவதாக ராஜாவே. கர்த்தர் இரக்கம் செய்தப்பா, இனி ஒருவரையும் ஒரு சரீரத்தையும் இந்த கொள்ளையை தொடக்கூடாதப்பா இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா அதனுடைய வீரியங்களை சுட்டரைக்கிறோம் கர்த்தாவே, அதனுடைய தன்மைகள் அழிக்கப்பட்டு போவதாக ராஜாவே. ஆண்டவரே ஒரு சரீரத்துக்குள்ள ஒரு ஆவியத்துக்குள்ள ஐயா நுழையாதபடிக்கு என் தேவராகிய கர்த்தர் உங்களுடைய ஜனங்களை சுற்றி நீ வேலை அடைப்பினாக. இந்த காலையோடு நாங்கள் முறவிடப்படுகிறோம் ஆண்டவரே, ஜனங்களை சுற்றிலும் கர்த்தரை வேலை அடைப்பினாக. ஆவியானவரே உமக்கு நன்றி சொல்கிறோம், தேடியும் காணாதிருப்பாய் என்று சொல்லுகிறே ஐயா ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் நீர் அற்புதத்தை செய்வதற்காக உமக்கு சோத்திர ஆண்டவரே. படுக்கையில இருக்கிற அப்பா உடைய பிள்ளைகளுக்காக செவிக்கிறேன் ஆண்டவரே, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று வாக்கு பண்ணியிருக்கிற தேவன் அல்லவோ ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் சுகமடைந்த வீடு திருமண ஐயா ஆண்டவரே, எல்லாம் சுகமடைந்த இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கும் அவர்கள் வீடு திரும்புவதற்காக சோத்திர. எங்கள் தேசத்தை உங்க சாட்சியா நிறுத்த போவதற்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். கர்த்தரை ஒருவரே ஆளுக செய்வீராக, உடைய கருத்துக்குள்ளாய் மீதியான ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே. விளையாட்டு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவ நாமம் மகிமைப்படுவதாக.
இந்த வேளையிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். நம் மத்தியில் இருக்கிற சபை போதகர் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை நம் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதித்து இந்த நாளிலே பயன்படுத்துவார்கள். பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நம்மோடு கூட இருக்கிற ஒரு நல்ல தேவன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார். அதனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுத்தும். இதனாலும் கூட இப்படி நேரடியாய் இந்த நேரில் நம்மளை சந்திக்கிறதே பெரிய மகிழ்ச்சி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சபை மக்களாய் தேவ சமூகத்திலே தொடர்ந்து கூடி வந்து ஆராதிக்க ஆண்டவர்களுக்கு கிருபை தந்தார். இதுவரை நடத்தின தேவன் இன்றைக்கும் நம்மளை எல்லாம் இப்படி நேரடியாய் பார்க்க முடியாம இன்னைக்கு இந்த நேரலையில அவங்களோடு கூட பேசுகிறது உங்களை பார்க்கிறதே பெரிய மகிழ்ச்சி என்று சொல்ல முடியாவிட்டாலும் ஆண்டவர் மகிமைப்படுவாராக. எல்லாவற்றையும் சரியாய் செய்கிற தேவன் இந்த நாளிலும் அவர் நம்மோடு கூட பேசட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போகும். மறுபடியும் தேவ சமூகத்துல நாம் எல்லாம் ஒன்று கூடி தேவனை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமுண்டாக ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் தொடர்ச்சி வருத்தம். நாம் கூடி செபிக்க ஆராதிக்க கர்த்தர் அதிசீக்கிரத்திலே இரக்கம் பாராட்டுவார். அதனுடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். நல்ல தேவன் என்னோடு கூட நாளிலும் ஒன்று பேரு 5:16 அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது அன்னோருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க என்ன சொன்னா இப்படி ஒரு வார்த்தைய சொன்னா உடனே உடனே வாசிக்கிற பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்க முடியல. ஆண்டவர் நல்லது இதெல்லாம் மாற்றி போடுவார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர். அதனாலே சபை மக்கள் தொடர்ந்து நீங்க வீடுகளில் இருந்தாலும் இந்த இடத்துல இருந்தாலும் செபித்து கொண்டிருங்கள். மாறி போவோம். மறுபடியும் நாம் கூடிய ஆண்டவரை ஆராதிப்போம். அல்லேலூயா. எல்லா சபைகளிலும் ஒவ்வொரு ஊழியருக்கும் இருக்கிற வேதனை அதுதான். தன் பிள்ளைகளை பார்க்க முடியல, தன் பிள்ளைகளுடைய சத்தம் கேட்க பெரிய வருத்தம். ஆண்டவர் பெரியவர், இதெல்லாம் மாற்றி போடுவார். கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். ஆண்டவர் ஆச்சரியமானவைகளை நம் நடுவிலே செய்ய போகிற நாட்கள் கர்த்தருக்கு மகிமையாட்டிய எல்லாவற்றையும் நன்மையாக முடிய பண்ணுவார். திறன் கொண்ட ஜனம் தேவனுடைய வரும். அதனாலே நாம் கூடி இன்னும் கூட்டமாக ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர்களுக்கு இறக்கம் செய்வார். அதனாலே ஜபத்தோடு கூட நாம் இருப்போம். இந்த வேத வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். நம்மை விசாரிக்கிற ஒரு தேவன் நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் சங்கீதக்காரர் 55:22 அதைத்தான் சொல்லுகிறான். அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். இன்றைக்கு எத்தனையோ பாரங்கள், எத்தனையோ சூழ்நிலைகள் ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். ஒன்றை குறித்து கவலைப்படாமல் ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகிறவர் மத்தேயு 6:25 ஆண்டவர் பேசுகிறவர் அப்படித்தான் சொன்னார். நீங்கள் உங்கள் உடைக்காக, உணவுக்காக, இருக்கிற இடங்களுக்காக, மற்றவர்களுக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்று சொன்னார். ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டு இதை எந்த கவலையிலே இருந்தாலும் ஏன்னா இன்னைக்கு அநேக காரியங்கள் பார்க்கிறோம். இந்த வாதை நோய், இந்த கொள்ளை நோய், இந்த தேசத்தில் எப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிற போது பிள்ளைகளை குறித்த கவலை, எதிர்காலத்தை குறித்த கவலை, நாளைய தினத்தை குறித்த கவலை,
அவருடைய எல்லா கவலைகளையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதற்கு கர்த்தர் மேல் அதை வைக்கிறது மாத்திரம் அல்ல, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக ஆண்டவர் மேல எப்பொழுது நாம் அவைகள் எல்லாம் கொண்டு போய் வைக்க முடியும், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எப்பொழுது அவருடைய வல்லமை அவருடைய மகிமையை நாம் நம்புகிறோமோ அப்பொழுது என் தேவன் இவைகள் எல்லாம் பார்த்துக் கொள்ளுவார், என் தேவன் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைப்பார். ஆண்டவருக்கு மகிமை கொலோசியர் 1:27 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்பிக்கையற்ற நேரங்களிலே நமக்கு ஒரு தேவன் உண்டு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வாழ்விலே நம்முடைய வாழ்வியல் சூழ்நிலைகளிலே ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் நம்புகிறவருக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் மாத்திரமே நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் நடத்துகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். இன்றைக்கு தேவ பிள்ளைகளாக தேவ ஜனங்களாக ஒரு சபை மக்களாக ஒரு குடும்பமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியங்கள் அதுதான். தேவன் பேரிலே தேவன் இடத்திலே தேவனுடைய வல்லமையிலே நம்பிக்கையாக அன்பருக்கு மகிமொண்டாற்ற நம்முடைய நம்பிக்கையை காண்பிக்கிறதான நேரம் உலகம் பயந்து கொண்டிருக்கிறது. உலகத்திலே நடக்கிற சம்பவங்கள் நடக்கிற காரியங்கள் இவைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற போது உலகம் பயந்து கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, உலகத்திலே இருக்கிறவனை பார்க்கிறோம், நமக்குள்ளே இருக்கிறவன் தேவன் பெரியவர், நம்முடைய இயேசு பெரியவர். அந்த சூழ்நிலைகளை தாண்டி நம்மை ஜெயிக்க வைக்கிற ஒரு தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறான். அன்புறாக நீங்கள் பயப்படாதிருங்கள், நான் உலகத்தை ஜெயித்து இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஜெயித்தார், நாம ஜெயித்தோமா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் நம் பட்சத்திலே இருக்கிறபடினாலே அவர் வெற்றி பெற்றார், நாம வெற்றி பெற்றபடி. ஆண்டவருக்கு மகிமொண்டார். என்னோடு கூட சங்கீதங்களின் புத்தகம் 108:13 நீங்கள் கவனியுங்கள். சங்கீதங்களின் புத்தகம் 108:13 அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, எங்கள் தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுகிறார். ஆண்டவருக்கு மகிமொண்டாட்டு பாருங்க, சங்கீதக்காரன் சொல்லுகிற போது அவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை கவனிங்கள். அவர் சொல்லுகிறார், எங்கள் தேவனாலே சொல்லுகிறார், தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை என்ன செய்வார், மிதித்து போடுவார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஆராதிக்கிற தேவன் யார், அவருடைய தன்மை என்ன, அவர் செய்வார் என்பதை அறிந்திருக்கிறது மாத்திரம் அல்ல, அதை அறிவிக்கிறதான ஆண்டவருக்கு மகிமை. தேவனை அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் என்னெல்லாம் செய்வார் என்பதை சரியாய் உணர்ந்து கொள்ளுகிற போது வேதம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவைகள் கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. நீ அவர் சொல்லுகிறதை பாருங்க, ஒரு பெரிய நம்பிக்கையின் வார்த்தை. நம்பிக்கை அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் என்ன தெரியுமா, ஒரு பெரிய நம்பிக்கை வார்த்தையை பேசுங்கள். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 15:13 வாசித்து பாருங்கள். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி சபைக்கு சொல்லுகிற போது அப்படித்தான் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே. ஆண்டவருக்கு மகிமை. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகிற எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் உங்களை நிரப்புவார். அல்லேலூயா. பாருங்க, எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் எல்லா விதமான சமாதானத்தினாலும் தேவன் நம்மை நிரப்புகிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறார். ஒரே ஒரு எல்லார் மேலும்
சூழ்நிலைகள் எதுவாக இருக்கட்டும், பிரச்சனைகள் எதுவாக இருக்கட்டும், பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்கட்டும், உபத்திரவங்கள் எத்தனை அதிக அதிகமாக இருக்கட்டும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எஸ்ரா சொல்லுகிற போல் சொல்லுகிறா, எங்கள் தேவருடைய கரம், அந்த கரத்தை சரியாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்லுகிற போல் சொன்னார், உங்களை எல்லாமே உள்ளங்கையிலே வாய்ந்து வைத்திருக்கிறேன், உனக்காக எனக்காக சிலுவை சுமந்த கரம். வேறும் சொல்லுகிறது, அவருடைய வலது கரம் நம்முடைய தலையின் கீழாக நம்மை தாங்குகிறதாக இருக்கிறது. அன்றவருக்கு மகிமோன்றான் சொல்லுகிற போது நாம் அப்படித்தான் சொல்லுகிறான். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் ஆழத்திலிருந்து கூப்பிடுகிற போது அவர் உயரத்திலிருந்து தம்முடைய கரத்தை நீட்டியதை தூக்கி விட்டான். எந்த சூழ்நிலையாக இருக்கு அன்றவருக்கு மகிமோன்றான் சொல்லுகிறார், எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிற நீங்கள் நம்புகிறதுக்கு ஒரு தெய்வம் உண்டு, உனக்காக எனக்காக சிலுவை சுமந்த தெய்வம், நீ நம்புகிறதுக்கான ஒரு தெய்வம். இயேசுவின் பேரில் வைக்கிற நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவரை நோக்கி பார்த்து, அவரை நம்பி, அவருடைய வார்த்தையை நம்பி சரியாய் நாம் அறிந்து கொள்ளுகிற போது அன்று
ஆச்சரியமான ஆசீர்வாதங்கள் உண்டா, ஆச்சரியமான பாதுகாப்பு உண்டாகிறது. இந்த வேத வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் பேரிலே நம்பிக்கை, இயேசுவின் பேரிலே நம்பிக்கை, தேவன் பேரிலே நம்பிக்கை, ஆச்சரியமான ஆசீர்வாதங்களுக்குள்ளாக உங்களை நடத்தி கொண்டு போனா. எங்கள் தேவனுடைய கரம் நம்மை நம்புகிறையா? ஆண்டவரை நம்புகிற போது இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போகும். கர்த்தருக்கு மகிமண்டான வேதம் சொல்கிறது, தேவன் பேரிலே வைக்கிற நம்பிக்கை நம்முடைய வாழ்வை ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக கொண்டு போகிறது. கர்த்தருக்கு மகிமண்டான ஒவ்வொரு நாடு நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறதா? அந்த நாமத்தை அறிக்கையிட வேண்டும். பாருங்க, பொல்லாத வியாதியை குறித்து தினமும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வியாதிகளுடைய பெயரை உச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நேர ஒரு நாளைக்கு ஒவ்வொருவரும் வல்லமை வெளிப்படட்டும். தேவனுடைய வார்த்தைகளை ஒரு நம்பிக்கையோடு கூட பேசுகிறவங்க மாத்திரம் பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிறதா? தேவனுக்கு மகிமை செலுத்துகிற வண்ணமா ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவர் யார்? தேவனுக்கு மகிமுண்டா நிகழ்வை 9:6 சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமுண்டா சொல்லுகிறான், எல்லாவற்றையும் நீங்க தான் ஒன்று பண்ணிருக்கீங்க சொன்னா, நீங்க தான் அதெல்லாம் பாதுகாக்கிறீங்க சொன்னாங்க. அதிகாரம் அவருடைய நாமத்தை அறிந்தது மாத்திரல்ல, அவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவரை மகிமைப்படுத்த தேவ பிள்ளைகளாக இருக்கிற சூழ்நிலைகளில் ஒவ்வொரு நாளும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். 1 Corinthians 7:28 வசனங்களில் போடப்பட்டிருக்கிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சத்ருலாம் வைக்கப்பட்டு போகும்படி கர்த்தர் என்ன செய்வாரா? மகிமையானவைகளை செய்வார். இது இருந்தாலும் செய்ய முடியும், அது இருந்தாலும் பண்ண முடியும், இதெல்லாம் இல்லையே, இன்னைக்கு இது இல்லையே, அது இல்லையே, மருந்து கண்டுபிடிக்க முடியல, தடுப்பு ஒன்று கண்டு எது இருந்தாலும் இல்லைன்னாலும் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனங்களை தப்பு வைக்க வந்தவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் மகிமையானவைகளை செய்வார். நியாயபதியில் 15:15 அப்படி சொல்லுகிறது, ஒன்று கையில இல்லதான் கர்த்தருக்கு மகிமண்டாட்டும். சிம்சோ ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை கொண்டு குடிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். தெரியுமா, தேவனை நம்புகிற போது, தேவனோடு கூட இணைந்து கொள்ளுகிற போது கர்த்தருக்கு மகிமண்டாகட்டும். அவர் நமக்காக யாவும் செய்வோம். நம்புகிறது மாத்திரம் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். அவரே தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்வு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துகிற போது கர்த்தர் என்ன செய்வாராம்? மகிமையானவைகளை செய்வார். 2:11 படி சொல்கிற உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிற போதே கர்த்தருக்கு மகிமை. நீங்க தேவனை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த என்ன சம்பவிக்கும் தெரியுமா? 2:13-14 நீங்கள் வாசித்து பாருங்கள். பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பெரிய அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமண்டல் தேவனை மகிமைப்படுத்துகிற போது நீங்க உலகத்துல சமாதானம் இல்லாம பாருங்க, சஞ்சலத்தோடு கூட மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார். தவிப்போடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், வேதனையோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மனுஷர்கள் மேலே தேவனுடைய பிரியம் எடுக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் மாத்திர மகிமைப்படுத்துங்க. உங்க வார்த்தையிலே, உங்க வாழ்க்கையிலே தேவன் மகிமைப்படுகிற போது அன்று சொல்லுகிறார், மனுஷர் மேலே பிரியம் உண்டாம். தேவன் பாருங்க, ஆச்சரியமானவர்கள் இன்றைக்கு செய்யட்டும். இந்த வசனங்கள் சொல்லுகிறது, தேவனை உயர்த்தி கொண்டே தேவனுடைய வல்லமையினாலே, தேவனுடைய நாமத்தின் மகத்துவத்தினாலே இவைகளெல்லாம் நாம் செய்ய முடியும் என்று சொல்லுகிற போது அன்பருக்கு கவலைப்பட ஒண்ணுமே லேசுனா வேதம் சொல்லுகிறது, நம்மோடு கூட இருக்கிற அவரை மகிமைப்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு நாளும் நீங்க தேவனை மகிமைப்படுத்துகிற போது கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். வேத வசனம் சொல்கிறது, நம்மிடத்துல ஒன்றும் இல்லாமல்
சிங்கசனத்திலோ நான் உன்னிடத்திலே வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்ல கர்த்தர் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். வியாதியை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறான். வியாதியை குறித்து அந்த வைரஸை குறித்து அநேக காரியங்களை மேன்மையாக பேசிக் கொண்டிருக்கிறான். வேதம் சொல்கிறது கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்து. தேவனுடைய வல்லமையை பேசி, தேவனுடைய அதிகாரத்தை பேசி அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிடும் போதே ஒரு வார்த்தை என் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுமானால் என் வேதம் சொல்கிறது எகிப்து முழுவதும் தேவனுக்கு மகிமுண்டாகட்டும். அப்படியே வெட்டுக்கிளிகள் பாடை முறைங்க இருந்தது அன்பருக்கு மகிமுண்டாகட்டும். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். மேல் காத்து அவைகளை நான் கொண்டு போய் என்ன செய்ததா செங்கடலில் வீசினது ஒன்றும் மீண்டும் போகவில்லை. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்னாலே அல்ல,
கடைசி எல்லாம் இருக்கட்டும், சூழ்நிலைகள் எல்லாம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், தேவனை மாத்திரம் மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த வேதம் சொல்லுகிறது. நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். நீங்க வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த தந்துகளை போல இருப்பீர்கள், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். அன்று நமக்காக யுத்தம் பண்ணுகிற
அப்படின்னு சொல்லி அவரோடு கூட இருப்பவர்களை பார்க்க நம்ம கூட இருக்கிற ஒரு தெய்வம் பெரியவர். நமக்காக காரியமாற்றுகிற தேவன் பெரியவர். நாம் பேச பேசுறேன் 2 Samuel 5:24 சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன செய்வா, பெலிஸ்தரின் பாடயத்தை முறியடிக்க நமக்கு முன்னாக புறப்பட்டு இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமண்டல் சபையின் வல்லமைகளை நிர்மலமாக்கத்தக்கதாக தேவன் நமக்கு முன்னாக புறப்பட்டு போவார். ஆண்டவர் மகிமையானவைகளை செய்வார். ஆகினாலே இங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிற போது சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாது, கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து எதிர்ப்பா உன்னை விசாரிக்கிறவர், மேல கரிசனை உள்ள ஒருவர், உன்னை கவனிக்க ஒருவர், உன் தேவைகளை எல்லாம் அறிந்திருக்கிறவோ கவலைகள் இருக்கலாம், வேத சில எல்லா கவலைகளையும் அவர் மேல வைத்து விட்டு நம்பிக்கையோடு கூட இருங்க, நம்பிக்கையின் வார்த்தைகளை பேசுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருங்க. எப்பொழுதும் சத்துருக்களை குறித்து பேச அல்ல, ஆண்டவருக்கு மகிமன்ற தேவ சனங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிற போது பலருக்கு வேத வசனங்கள் சொல்கிறது. Esther 54:7-8 வசனங்கள் போடப்பட்டிருக்கிறது, இமை இப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன், அற்ப காலம் உள்ள கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று உன் கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறான். காலத்தில் நான் தொடர்ந்து நீங்கள் வசனங்களே வாசித்துக் கொண்டு வருகிற போதான் சொன்னார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையே மனது இருக்கிறதை கண்டு சொல்லலாம். மனது இருக்கிற தேவன் நம்மளை மனதுருக்கி அன்றைக்கு மை கொண்டாடப்படுதான் சொல்லார், நீதியிலே சிரமப்பட்டு இருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாமல் இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை என்று சொல்லலாம். வார்த்தைகளை நாம் வாசிக்கிற போது கடைசியாக 17 முடிக்கிற போது அப்படி சொன்னால், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எடுப்போ எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய், இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறான். அல்லேலூயா. அன்புமாய் கொண்டாட விரோதமாய் எடுப்பில எந்த ஆயுதமும் நமக்கு விரோதமாய் வாய்க்காமலே போகும், கர்த்தரவைகள் எல்லாம் நிர்மூலமாய். தேவ பிள்ளைகள் நம்பிக்கையோடு கூட, தேவ பிள்ளைகள் ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு கூட அவரோடு கூட இருக்கிறார். தேவனுக்கு மகிமண்டால் பாருங்க, இந்த நாட்களில இந்த 40 நாட்கள் தேவ சமூகத்தில் கூடி ஜபிக்க கத்தனமும் இறக்கம் பாராட்டிய இன்னைக்கு சின்ன சின்ன தடைகள் தான், இவைகள் எல்லாம் மாறி போகும். ஆண்டவருக்கு மகிமண்டாட்டோ திரும்பமாக நாம் கூடி ஆண்டவரை ஆராதிக்க கத்தர் திருமை செய்வோம். இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கெல்லாம் அதுதான் வயோருக்கும் இல்ல, என்ன சம்பவிக்க போகிறது, எப்படி இந்த முடிந்தவளுடைய ஆராதனையை நாம் என்ன செய்ய போகிறோம், தேவனுடைய கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் ஆராதனையை நாம் எப்படி கொண்டாட போகிறோம், கர்த்தருக்கு மகிமண்டாகட்டும், இந்த ஒலிவேலை அபிஷேக திருவிழாவை நாம் எப்படி நடத்த போகிறோம், அன்றுவருக்கு மகிமன ஒன்றை குறித்து கவலைப்படாதீர்கள், தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருங்கள் என்று சொன்ன வேதம் அப்படித்தான் சொல்கிறது. உண்மை உறுதியாய் பற்றி கொண்டவன் உண்மையே நம்பி இருக்கிறபடி நாள் என்ன செய்வாராம், பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வார். அந்த தேவனை ஆராதிக்கிறோம், அந்த தேவன் நமக்கு அற்புதங்களை செய்வார். உடைய கண்களை மூடி இருக்கிற இடத்துல தேவனை நோக்கி பார்ப்போமா, அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி கர்த்த நல்லவர், அல்லேலூயா. அவர் இன்றைக்கு மகிமையானவைகளை நமக்கு செய்வார், தேவனுடைய வல்லமை வெளிப்படும். தேவ பிள்ளைகளுக்காக எனக்காக யாவையும் செய்கிறவை எல்லாரும் மனப்படும் தேவ சமூகத்தில் ஓ கர்த்த நமக்காக ஒரு காரியம் செய்வார், கர்த்த நமக்காக உனக்காக எனக்காக ஆண்டவர் ஒரு காரியம் செய்வார், கர்த்தர் ஒரு காரியம் செய்வார். எல்லாரும் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி இன்றைக்கு தேவன் அற்புதங்களை செய்யத்தக்கதாக எல்லாரும் ஒரு மனப்பட்டபடி சொல்வோம், எனக்காக யாவை செய்பவரே செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே. Yeah.
சபையாய் ஒரு குடும்பமாய் நாங்கள் கூடி ஆராதிக்க எங்களுக்கு வந்திருக்கிறேன்.
மீதியான நாட்களை நிறையங்களுக்கு காசு பயந்தான், சபை குடும்பங்களுக்கு காசு பயந்தான், இந்த ஜபத்தை கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஆசீர்வதித்தான். புதிய மாதம் பெரிய ஆசீர்வாதத்தின் மாதமாக இருக்கணும், ஒரு பெரிய விடுதலையின் மாதமாய், வெற்றியின் மாதமாய் இருக்கணும். அன்றுவரே உடைய தாய்வுள்ள கதவுகளை நடந்து மாதிரி தேவனால் ஒன்றும் செய்யக்கூடாது Yes, I'm all